ஹுண்டாய் i20 சாக்கப்ஸோட தான் வீக் ஃப்ரண்ட்டு பிரேக்கோட ஆயில் லைனை ரிமூவ் பண்ணுறேன். செகண்ட் வந்துட்டு சாக்கப்ஸரோட பாட்டம் போல்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு லிங்க் ராட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சாக்கப்ஸர் வீக் ஆகிடுச்சு அப்படின்னா மேடு பள்ளத்தில் விடும்போது சாக்கப்ஸரோட டாப் போல்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டு கிளாஸோடைய வைப்பர் பிளேடை ரிமூவ் பண்ணிக்கணும். அதோட பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். போல்டர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சாக்கப்ஸரை ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். டாப் மவுண்ட்டு போல்டர் ரிமூவ் பண்ணிங்கன்னா பம் ஸ்டாப்பு காயில் ஸ்ப்ரிங்கு டாப் மவுண்ட்டு எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக வந்துடும். இந்த சாக்கப்ஸர் வந்துட்டு ஒரு ஹைட்ராலிக் டைப்பு, எவ்வளோ ஜாம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணி காட்டுறேன். சுத்தமாக ஆக்ஷன் இல்லை, ஜாம் ஆகிட்டுருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ கைஸ்.